வணக்கம். மலேசியாவில் ஆசியான் மற்றும் இந்தியாவுடனான நட்புறவு தொடங்கப்பட்டு 30 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு டெல்லியில் 12 கலந்துரையாடல் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கூட்டம் ஆசியான் நாடுகளில் கலந்து கொள்வதில் தாம் மகிழ்ச்சி அடைவதாக இந்திய மற்றும் தெற்காசியாவுக்கான கட்டமைப்பு மலேசியாவுக்கான சிறப்பு தூதர் எஸ் ஏ விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஆசியான் மற்றும் மலேசியாவுடன் இந்தியா கூடுதலான கலந்துரையாடல் நடத்த வேண்டிய அவசியத்தை அவர் கூறினார். கடந்த 30 ஆண்டுகளில் ஆசியானும் மலேசியாவும் தங்களது நட்புறவை விவேகமான முறையில் மேம்படுத்தி கொண்டுள்ளன. வட்டார மற்றும் உலகளாவிய நிலையில் ஆசியானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நட்புறவும் ஒத்துழைப்பும் முக்கியத்துவத்தை கொண்டு வந்திருப்பதாக விக்னேஸ்வரன் சுட்டிக்காட்டினார். வெளிநாட்டு தொழிலாளர்களை உறுதிப்படுத்தும் விவகாரத்தை சம்பந்தப்பட்ட நாடுகளின் தூதரங்கள் இடமே விட்டுவிட வேண்டும் என மலேசியாவின் தொழில் சாலைகளின் சம்மேளனம் FMMM ஆலோசனை தெரிவித்துள்ளது. இதன் வழி அந்த விவகாரத்தை சிறந்த முறையில் கையாள முடியும் என FMMM தலைவரான சோ தியான் லாய் தெரிவித்தார். வெளிநாட்டு தொழிலாளர்களை உறுதிப்படுத்துவது தொடர்பான நடைமுறையில் பல விவகாரங்கள் இருப்பதால் அதனை சம்பந்தப்பட்ட நாடுகளின் தூதரங்களிடம் விட்டுவிடுவதே சிறந்த ஆலோசனையாக இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். உதவி பெற்று எண்ணெய் கடத்தும் கும்பலுடன் உடந்தையாக இருக்கும் எண்ணெய் நிலையங்கள் மீது விசாரணை நடத்தப்பட உள்ளது. உதவி பெற்ற டீசல் கடத்தும் கும்பலுடன் உடந்தையாக இருப்பது தெரியவந்தால் சம்பந்தப்பட்ட எண்ணெய் நிலையங்கள் மூடப்படும் என உள்நாட்டு வாணிகம் மற்றும் பயணீட்டாளர் விவகார அமைச்சின் தலைமை இயக்குனர் அஸ்மான் ஆடம் எச்சரித்துள்ளார். இதுவரை நாடு முழுவதும் கடத்தல்காரர்களுக்கு உடந்தையாக இருந்த 9 எண்ணெய் நிலையங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். 1961 பொருள் கட்டுப்பாடு சட்டத்திற்கு ஏற்ப விசாரணை மேற்கொள்ளப்படுவதோடு சம்பந்தப்பட்ட எண்ணெய் நிலையங்களை மூடுவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என அவர் கூறினார். டெலிகாங்கிலிருந்து பத்து பாலாய்க்கு சென்று கொண்டிருந்த போது லோரி ஓட்டுநர் ஒருவர் கட்டுப்பாட்டை இழந்து இரு அங்காடி கடைகளின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 55 வயதுடைய லோரி ஓட்டுநரும் 17 வயதுடைய அவரது உதவியாளரும் உடலில் காயம் ஏற்பட்டது. மேலும் விபத்தில் கடையின் உரிமையாளர் ஒருவரும் காயமடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அவர்களை மீட்டு அருகே உள்ள மருத்துவமனையில் சேர்த்ததாகவும் இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருவதாக அம்மாவட்ட போலீஸ் தலைவர் ஜுசாய்சி முகமது தெரிவித்தார். நாட்டில் உள்ள கோழி பண்ணையாளர்களுக்கான உதவித்தொகை மற்றும் கோழிக்கான சில்லறை விலை முடிவுக்கு வரும்போது அடுத்த மாதம் 1 கிலோ கோழியின் விலை 10 வெள்ளிக்கும் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக மலேசியா கோழி பண்ணையாளர்கள் சங்கங்களின் சம்மேளனத்தின் ஆலோசகர் ஜெஃப்ரி choon தெரிவித்தார். அரசாங்கத்தின் அந்த இரு ஊக்குவிப்பு சலுகைகளும் முடிவுக்கு வருவதால் கோழி வளர்ப்போரின் செலவு 1 கிலோவுக்கு 7 வெள்ளிக்கும் கூடுதலாக உயரும் என்பதால் அந்த செலவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மேலும் கோழி தீவனங்களுக்கான விலையும் அதிகரிக்கக்கூடும் எனவும் அவர் கூறினார். தற்போது பண்ணையில் 1 கிலோ கோழியின் விலை 8 வெள்ளி காசாகும். இருப்பினும் 1 கிலோவுக்கு 1 வெள்ளி 40 காசை அரசாங்க உதவித்தொகையாக பெற்று வருவதாக ஜெஃப்ரி choon தெரிவித்தார். நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ள நிலையில் அதிக விவசாயி பொருட்கள் உற்பத்தி செய்யும் பேரா பள்ளத்தாக்கில் விவசாயிகளை விரட்டியது ஏன் என்று PSM எனப்படும் மலேசியா சோசலிசா கட்சியின் தலைவரான டாக்டர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். சம்பந்தப்பட்ட விவசாயிகள் பல ஆண்டு காலமாக உணவுப் பொருட்களை நாட்டிற்கு உற்பத்தி செய்துள்ளதாகவும் விவசாயிகள் நாட்டின் சுதந்திர காலத்திற்கு முன்பிலிருந்தே விவசாய பொருட்களை விளைச்சல் செய்து வந்துள்ளதையும் டாக்டர் ஜெயக்குமார் சுட்டிக்காட்டினார். மேலும் அந்த நிலம் விவசாயிகளுக்கு சொந்தமில்லை என கூறி அவர்களை அங்கிருந்து வெளியேற்றி விவசாயிகளுக்கு மற்றும் விளைச்சலுக்கு பொருத்தமற்ற பகுதி இடத்திற்கு செல்லுமாறு கூறுவது எந்த வகையில் நியாயம் என்று ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவிட் தடுப்பூசி சான்றிதழை அங்கீகரிப்பதற்கு மலேசியாவும் இந்தியாவும் பரஸ்பர இணக்கம் கண்டுள்ளன. இது தொடர்பான உடன்பாடு ஆவணங்களை இந்தியாவுக்கான மலேசிய தூதர் ஹிடாயத் அப்துல் ஹமீத் மற்றும் இந்திய வெளியுறவு அமைச்சின் கிழக்காசியாவுக்கான செயலாளர் சௌரபா குமார் ஆகியோர் பரிமாறிக்கொண்டனர். மலேசியாவின் வெளியுறவு அமைச்சர் ஜைபுடின் அப்துல்லா மற்றும் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சுப்பிரமணியம் ஆகியோர் முன்னிலையில் அந்த ஆவணங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. மேலும் இந்தியா மற்றும் மலேசியா கூட்டுக்குழுவின் அடுத்த ஆண்டு கூட்டத்தை மலேசியாவில் நடத்துவதற்கு அமைச்சர்கள் இணக்கம் கண்டனர். குவந்தானில் ஜாலான் இண்டஸ்ட்ரி செம்மாம்பு 6 நிகழ்ந்த விபத்தில் லோரியின் கீழ் சிக்கிய 62 வயதுடைய மோட்டார் சைக்கிள் ஓட்டி பி ராஜ்குமாரின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தார்.
அவர் ஓட்டி வந்த மோட்டார் சைக்கிளில் பின்புறம் அமர்ந்திருந்த 18 வயதுடைய கார்த்திகேசு மற்றும் லோரி ஓட்டுநர் காயம் ஏதுமின்றி உயிர் தப்பினர். இவ்விபத்தின் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக குவந்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் வான் முகமது ஜஹாரி தெரிவித்தார். நம்நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நம்நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நான் கனிமொழி.